ஹாய் வெரி குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் ஜீவிதா என்ன இன்னைக்கு பயங்கர எலிகண்டா வந்திருக்கீங்க ஹேர் ஸ்டைல்ல கர்ல்ஸ்லாம் பண்ணிட்டு பிரைட் ஆ 그린ல வந்திருக்கீங்க என்ன மாறாதது ஜீவிதா சோ பரவால இந்த மாதிரி ஒரு பேசி இருக்கலாமா கரெக்டா தான் சொன்னீங்க ஓகே சோ இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் இன்னைக்கு வந்து நம்ம எப்பவும் போல வந்து random டாபிக்ஸ் எடுத்து அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாம இருக்கும் இல்லையா நிறைய ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி நான் தான் இன்னைக்கு வந்து நம்ம வியூவர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம் அது எப்பவும் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து வியூவர்ஸ் वेलकम பண்ணிரலாமா பண்ணிரலாம் நேர்கள் அனைவருக்கும் புது காலை வணக்கம் நம்ம கேங்க்லயே வந்து நம்ம நம்மதா குவெஷன் கேட்டியாரோ ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. நாம என்ன பண்ண கிண்டல் பண்ணுவோம்? ப நடமாணம் கூகுள் டானி அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுவோம்ல. சோ அந்த கூகுளை பத்தின ஒரு ஃபேக்ட்டோட தான் வந்திருக்கேன். கூகுள் வந்து இனிஷியலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட்ல தான் போயிருக்கு போல. ஓ ஸ்டார்ட் ஆன பீரியட்ல வந்து கொஞ்சம் லாஸ்ட்ல போயிருக்கு போல. சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்ப வந்து எக்ஸைட் னு ஒரு கம்பெனி இருந்திருக்கு. ஓகே. சோ மேபி கூகுளுக்கு முன்னாடி அவங்க கூகுள் மாதிரி இருந்திருக்கலாம். அது கரெக்ட்டா என்னன்னு தெரியல. எக்ஸைட் னு ஒரு கம்பெனி இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட கூகுள் காரங்க என்ன போய் சொல்லிருக்காங்கன்னா, எங்க கம்பெனி கொஞ்சம் லாஸ்ட்ல போகுது சோ எனக்கு வந்து अर्जेंटா வந்து நான் பணம் தேவைப்படுது சோ வந்து நீங்க என் கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்களா ஒரு ஒரு மில்லியன் டாலர் குடுத்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகே எம்போ பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைன்ல ஓகே அந்த வெறும் ஒரு மில்லியன் டாலர் ஒரு மில்லியன் டாலர் தான் கேட்டிருக்காங்க ஆனா அந்த எக்ஸைட் கம்பெனிக்காரன் என்ன பண்ணியிருக்கானா இல்லங்க உங்களுது லாஸ்ட்ல போகுது அதை எடுத்துட்டு நான் என்ன பண்றது எனக்கும் லாஸ் ஆயிடும்ல சோ என் கம்பெனியோட சக்ஸஸ்ஃபுல்லா போது இல்ல வேண்டாம்னு சொல்லி டினை பண்ணிருக்காங்க ஓகே இப்ப கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இப்போ கூகுளோட வொர்த் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 527 டாலர் பில்லியன் ஓ மை காட் சூப்பர் இல்ல நிஜமாவே வந்து எவ்வளவு growth அது 1999 க்கு அண்ட் இப்போ வந்து 2016 க்கு கொஞ்ச வருஷம்தான் எஸ் கொஞ்ச வருஷத்துலயே அவங்க இவ்ளோ சூப்பரா டெவலப் ஆயிட்டாங்க பரவால ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்டே வந்து யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தான் சொல்லிருக்கீங்க பிரீதி இத தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட் சூரியோதயம் பார்த்தலாமா பார்த்தலாம் இது சூரியோதயம் புதன் இன்று கிழமை துர்முகி வருடம் ஆடி மாதம் தேதி இன்று சூரியோதயம் ராகுகாலம் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் பகல் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி பிரதமை நட்சத்திரம் ஆயில்யம் சுப காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் தனுசு பிரீத்தி mm. green கலர்லாம் பார்த்தா நமக்கு என்னென்ன ஞாபகத்துக்கு வரும் அதாவது ரெப்டைல்ஸ்ல வந்து என்ன ஞாபகம் வரும் நிறைய இருக்கு இப்போ இன்செக்ட் அப்படினா நம்ம வந்து கிராஸ் ஓப்பர் ஞாபகம் வரும் சோ green கலர் சோ அதே மாதிரி green ஒரு flower green ஆவே leaf இந்த மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி ரெப்டைல் அப்படினா வந்து frog okay, okay frog so நம்ம சின்ன வயசுல frog வரையா கூட அதுக்கு வந்து green color தான் sketch பண்ணுவோம் இல்லையா ஆமா so இந்த green color frog ஏ வந்து வித்தியாச வித்தியாசமான categoriesல இருக்கு okay தேரன் சொல்வாங்க இந்த மாதிரி விதவிதமான frog இருக்கு அதுவும் இந்த நம்ம discovery channel அதெல்லாம் நம்ம பார்த்து வந்துச்சோ ஏ வித்தியாசமா இருக்கும் frog ஏ வந்து நம்ம green colorல தான் இருக்கு அப்படி நினைச்சிட்டு இருப்போம் பட் அதையும் தாண்டி அது மேல டிசைன்லாம் இருந்து yellow color black color இந்த மாதிரி வித்தியாசமான கலர்லலாம் இருக்கும் அதுல ஒரு கேட்டகரி தான் இந்த வந்து கோல்டன் பாய் and dot frog and tip so இதோட பேர்லயே பார்த்தா பாயโซனும் இருக்கு so obviously இது வந்து பயங்கரமான পয়சனஸ் frog னு சொல்றாங்க ஓகேவா so இதக்கிட்ட இருக்குற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதோட poison level எந்த அளவுக்கு அதிகமா இருந்தா 100 பேரை கொல்ல முடியுமா ஓகேவா so அந்த அளவுக்கு இத்துண்ணு ஒரு frogல அவ்வளோ poison substance வந்து இது கிட்ட இருக்காம் ஓகே சோ வந்து இனிமே நமக்கு வேண்டாதவங்க யாரா இருந்தா பாய்சனுக்கு பதிலா இவ ரத்துக்கி போடலாம் அந்த பிராக ஆனா மேபி அது வந்து இங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம பாக்குற மாதிரி நம்ம இந்த டிஸ்கவரி சேனல்ல கூட பார்த்தனா ஒரு அரிய வகை கார்ட்ல இருந்து தான் அந்த மாதிரி डिफरेंट கேட்டகरीज ஆன பிராக்ல இருக்கு அமேசான் கார்ட்ல இருந்தால இது ஆர்டர் பண்றோம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கனா லலிதா அம்பிகைக்கு 1000 பேர்கள் கிட்ட இருக்கு இல்லையா சோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரமும் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு பாத்துறலாமா பாத்துறலாம் இது ஸ்ரீ லலிதா சஜஸ்டன் ஆமா ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்குரும் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் ஸ்ரீ லலிதா நாமம் அன்னையின் ஆயிரம் திருநாமங்களை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம்புது காலை நிகழ்ச்சியிலே அன்னையினுடைய திருநாமங்களிலே அவளுடைய அருமைகளை அவளுடைய பெருமைகளை அவளுடைய அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த திருநாமம் ஓம் தேவர் கண கணசங்காத ஸ்தூயமானாத்ம வைபவாயே நமக என்கின்ற திருநாமம் தேவர் கூட்டங்களாலே போற்றி வணங்கப்படக்கூடிய பராசக்திக்கு வணக்கம் என்கின்ற திருநாமம் தேவர் ஸ்ரீ கண சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவாயே நமக தேவர்கள் கூட்டம் ரிஷிகள் கூட்டம் கண தேவர்கள் கூட்டம் என்று சொல்லுவார்கள் யாரெல்லாம் அவளை வழிபாடு செய்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய பட்டியலை நமக்கு தருகிறார் அபிராமிப்பட்டர் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர்பிரமன் புராரி முராரி புதிய முனி காதிப்பொருவடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்று சொல்கிறார் யார் வழிபாடு செய்கிறார்கள் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் என்று சொல்லுவார் அப்படி தேவர்களெல்லாம் போற்றி துதித்துக்கொண்டே இருக்கிறார்கள் வானவர் தானவர் ஆனவர்கள் தேவர்களும் துதிக்கிறார்கள் அசுரர்களும் துதிக்கிறார்கள் வானவர்கள் எல்லா காலத்திலும் துதித்துக்கொண்டே இருக்கிறார்கள் ரிஷிகள் துதிக்கிறார்கள் யோகிகள் துதிக்கிறார்கள் நமக்கு இந்த லல்தாசுகஸ்லாம் கிடைத்த அற்புதமான வரலாற்றைச் சார்ந்த அகஸ்திய மகர்ஷி இருக்கிறார் அவர் என்னாலும் பராசக்தியை துதிபாடி கொண்டே இருக்கிறார் அவர் வழிபாடு செய்வது மட்டுமில்லை அவருடைய பத்தினியான லோபாமுத்திரை என்று சொல்லக்கூடிய மிக உன்னதமான மகோன்னதமான அந்த மகராசி அந்த பெண் தெய்வம் லோபாமுத்திரையை முன்னிட்டுத்தான் நமக்கு லல்தாசுகஸ்லாம் லல்தா திருசதியும் கிடைத்திருக்கிறது அகஸ்திய மகர்ஷி அயக்கிரிவருடைய பாதங்களை பற்றி கொண்டு எனக்கு எப்படியும் அம்பிகளுடைய திருநாமத்தை தர வேண்டும் என்று உறுதியாக இருந்ததினாலே நமக்கு இந்த நாமங்கள் கிடைத்திருக்கிறது தேவர் கூட்டத்தாலே வணங்கப்பெறக்கூடியவளாக தேவி இருக்கிறாள் தேவர் கூட்டம் என்று சொன்னால் தேவர்கள் யார் என்று கேட்டால் நாம் சில திருநாமங்களுக்கு முன்னாலே சிந்தித்தோம் நல்லவர்கள் நல்லவர்கள் தான் இந்த உலகத்திலே தேவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள் தீயவர்கள் அசுரர்கள் என்று போற்றப்படுகிறார்கள் அப்படி நல்லவர்கள் என்ன நினைத்தாலும் அவர்கள் சேர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய தன்மை இறைவனை வழிபாடு செய்பவருக்கு எது வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களுடைய கூட்டம் வேண்டும் நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் என்று சொல்லுவார் தாயுமான பெருந்தகை நல்லார் இணக்கம் இருந்தால் இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் நீ யாரோடு சேர்ந்திருக்கிறாய் உன்னுடைய நண்பன் யார் அவனை பற்றி எனக்கு சொல் உன்னை நான் சொல்லுகிறேன் என்று ஒரு ஆங்கில பழமொழி சொல்லும் அப்படி நல்லாருடைய இணக்கம் அதைத்தான் வடமொழியிலே சத்சங்கம் என்று சொல்வார்கள் சத்சங்கம் என்று சொன்னால் சொற்பொழிவு செய்யக்கூடிய இடம் என்று மட்டும் பொருள் இல்லை சத்சங்கம் என்று சொன்னால் நல்லவருடைய இணக்கம் நல்லவரோடு சேர்ந்திருக்கிறது ஏன் நல்லவர்களோடு சேர வேண்டும் அவர்கள்தான் நமக்கு இறைவனை பற்றிய நம்பிக்கையான செய்திகளை தருவார்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள் ஏன் துயருற்று நிற்கிறீர்கள் எழுந்து நில்லுங்கள் கவலைப்படாமல் இருங்கள் உங்களை மாதிரி ஆயிரம் ஆயிரம் பேருக்கு இந்த உலகம் தோன்றிய நாளிலே இருந்து எத்தனையோ துன்பங்கள் வந்திருக்கிறது அத்தனை துன்பத்தையும் பராசக்தி துடைத்து உடைத்து எறிவாள் என்று நம்பிக்கை ஊட்டி நம்மை மேலாக நிறுத்தி வைக்கிறார்கள் அத்தகைய ஒரு உயர்ந்த மனநிலையை யார் தர முடியும் நல்லவர்களுடைய கூட்டம்தான் தர முடியும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி உடையாள் அந்த நடுவிற்கும் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பொழியா என்று கேட்கிறார் மாணக்க வாசகர் நீ இறைவுக்குள்ளாகவும் இறைவி உனக்குள்ளாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் இருவரும் என்னுடைய இதயத்திற்குள்ளே இருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் என்னுடைய இதயத்திற்குள்ளே இருக்க வேண்டுமானால் நான் யாருக்குள்ளாக இருக்க வேண்டும் அடியார்களுடைய கூட்டத்திற்கு நடுவிலே இருக்க வேண்டும் அப்படி அடியார்களுடைய கூட்டத்திற்கு நடுவிலே நான் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் நான் இந்த பேற்றை பெற்று கடைத்தேற்ற முடியும் அப்படி கடை தேற்றுவதற்கு என்ன அவசியமான விஷயம் நல்லார் இணக்கம் சத் சங்கம் தேவை ஆதிசங்களை சொல்லுவார் பஜ சத் சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி என்று சொல்லுவார் தத்துவம் அறிந்தவரின் கூட்டுறவு கொண்டுவிடு சந்ததிகள் பாசம் மறையும் சந்ததிகள் பாசம் அதை வென்ற பின்னர் காசு பணம் தமக்கெனும் நினைப்பு மறையும் சொத்து சுக ஆசைதனை விட்டவுடன் ஓர் நொடியில் தோன்றிடும் அமைதி நிலையும் தோன்றியது எனில் ஆன்ற புகழ் ஜீவனது தூயவனின் தாளை அடையும் தத்துவ நிலைக்கு வர இத்தனை இருக்கனிதம் தள்ளாடி என்ன பயனே தாமரையின் வாசம் என மா மறையச் சொன்னவனே சந்ததமும் பாடும் மனமே என்று சொல்லுகிறார் கவியரசர் கண்ணதாசன் அப்படியே பஜு கோவிந்தத்தினுடைய பாடல்களை தமிழிலே மிக அழகாக ஆனந்த ரகசியம் என்கின்ற பெயரிலே அவர் கவிதைகளாக வடித்திருக்கிறார் அப்படி தத்துவம் அறிந்தவருடைய கூட்டுறவு கொண்டுவிட்டால் நல்லார் இணக்கம் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள்தான் தூக்கி நிறுத்துகிறார்கள் நம்முடைய மனத்தை சோர்ந்து போகாமல் அவர்கள் செய்கிறார்கள் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என்று சொல்லுகிறாரே பெற்றார் அதுபோல தளர்வறியாத மனம் இருக்கிறதே அது மிகுந்த முக்கியம் அது யார் மூலமாக கிடைக்கும் என்று கேட்டால் நல்லார் இணக்கத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் அவர்கள் என்ன சொல்வார்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் துன்பப்படாதீர்கள் இது போலத்தான் அவருக்கு நடந்தது இது போலத்தான் இன்னாருக்கு இந்த காலகட்டத்தில் நடந்தது இதுபோலத்தான் வரலாற்றிலே இருக்கிறது ஆகையினாலே அவர்கள் எல்லோரையும் இறைவியானவள் காப்பாற்றி இருக்கிறாள் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் எதற்கும் அச்சப்படாதீர்கள் இந்த வார்த்தை சொல்வதற்கு இன்றைக்கு உலகத்திலே ஆள் கிடையாது எல்லோரும் என்ன செய்கிறார்கள் ஏதாவது ஒரு சிக்கலை ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு துன்பத்தை ஒரு இடத்துல போய் சொன்னால் அந்த ஒருவர் என்ன செய்கிறார் இவரை பயமுறுத்த தொடங்கிவிட்டார் அப்படியா மாட்டிக்கொண்டீர்களா பிரச்சனை ஆகிவிட்டதா ஆஹா எல்லாம் போய்விட்டது என்று சொல்லுபவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் என்ன நடந்தாலும் பரவாயில்லை கவலையை விட்டு ஒழியுங்கள் இறைவி இருக்கிறாள் எந்த அதிசயம் வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒரு அழகான பறவை பறந்து வருகிறது ஒரு மரக்கிளையிலே அமர்கிறது அந்த மரக்கிளையிலே அமரக்கூடிய அந்த பறவை இருக்கிறதே அந்த பறவை தனக்கு மேலே சற்று உயரத்தை பார்க்கிறது பார்த்தால் தனக்கு மேல் பகுதியிலே ஒரு கருநாகம் விழுங்க வந்து கொண்டிருக்கிறது சரி அங்கிருந்து தப்பித்து பறந்து ஓடிவிடலாம் படபடவென்று சிறைகளை விரிக்கலாம் என்று பார்த்தால் மிகச்சரியாக குறிவைத்து கொண்டிருக்கிறான் ஒரு வேடுவன் அவனுடைய வில்லிலே இருந்து புறப்படக்கூடிய அம்பு இருக்கிறதே அது அடுத்த கணம் சுண்டுகிற நேரத்திலே தன்னை தாக்கப் போகிறது புறா நினைக்கிறது அந்த பறவை நினைக்கிறது ஆஹா மேலே இருக்கக்கூடிய கருணாக விழுங்க போகிறதா எதிராக இருக்கக்கூடிய வடுவன் அடிக்கப் போகிறானா தெரியவில்லை ஆனாலும் இந்த கட்டான சூழ்நிலையிலே நாம் யாரை சிந்திக்க வேண்டும் எல்லாம் வல்ல பராசக்தி எல்லாம் வல்ல பரம்பொருளை சிந்திக்க வேண்டும் இறைவா இந்த துன்பத்திலே இருந்து என்னை காப்பாற்று அது ஒரு கணம் கண்களை மூடி யோசித்து சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வேடுவனுடைய காலிலே ஒரு எறும்பு கடித்து விடுகிறது அவன் வில்லையும் அம்பையும் தயாராக வைத்திருக்கிறான் அவனுடைய குறி பறவைக்கு நேராக இருந்தது அந்த எறும்பு காலிலே கடித்ததினாலே அவன் கைகள் சற்று மேலாக போய் வில்லிலே இருந்து அம்பு விடுபட்டு விட்டது அந்த வேடுவன் இருக்கிறானை குனிந்து காலிலே கடித்த எறும்பை தடி தட்டி விட்டு திரும்பி மீண்டும் எழுகிறான் இவன் வில்லிலே இருந்து புறப்பட்ட அம்பு இருக்கிறதே இந்த புறாவுக்கு மேலாக தொங்கிக் கொண்டு இந்த நாகத்தின் மையத்திலே போய் தைத்து விட்டது இப்பொழுது புறா மிக சாவாதனமாக பறந்து போகிறது மிக உற்சாகமாக பறந்து போகிறது இறைவா நீ நினைத்தால் எதை வேண்டுமானாலும் நடத்தலாம் எந்த சிக்கலிலே இருந்து வேண்டுமானாலும் வெளிக்கொணரலாம் அத்தகைய நல்லவர்கள் அத்தகைய நல்ல உள்ளம் படைத்தவர்கள்தான் தேவர்கள் அத்தகைய தேவர்கள் போற்றக்கூடிய பரதேவதை பராசக்தி ஓம் தேவர்ஷி ஷீ கணசங்காத ஸ்தூயமானாத்ம வைபவாயமாக மகா என்கின்ற திருநாமம் நல்லவர்களாலே ஆராதிக்கப்படக்கூடியவளாக தேவர்களாலே ஆராதிக்கப்படக்கூடியவளாக தேவி இருக்கிறார்கள் என்ற நாமம் இந்த நாமம் நமக்கு விடியலிலே எல்லா திசையங்களையும் பெற்றுத்தந்து அவளை கெட்டியாக பற்றி கொள்ளக்கூடிய உற்சாகமான விடியலாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து லலிதா சகசநாமத்தினுடைய அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்